படம் எப்படி இருக்கு? படம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, ஏதோ விஜய் சேதுபதி வாய்ஸ்ல வந்து கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க, அது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. கொஞ்சம் என்ன சொல்றது, ஒண்ணு யதார்த்தமா இல்லையா படம்? படம் யதார்த்தமா இல்ல. ஆமா, ரொம்ப இந்த இந்த காம்ப்ளெக்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு வந்து படத்தை போட்டு ஒரு நம்புற மாதிரி இல்ல. பாட்டு முக்கியத்துவம் கொடுக்கல படத்துல. மிஸ்கின் நல்ல பயணம் பண்ணிருக்காரு. சிவகார்த்தின்னு ஓரளவுக்கு பண்ணியிருக்காரு. ஆவரேஜா ஒரு ஃபேமிலியா பார்க்கலாமா படத்தை? ஆவரேஜா பார்க்கலாம். டைரக்டர் இன்னும் கொஞ்சம் அடுத்த படம் மண்டையில மாதிரி இல்ல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணும். இல்ல படம் சிவகார்த்தின்னு ஒரு புது கண்டென்ட் கிடைச்சிருக்கு அவருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் அரசியல கொஞ்சம் உள்ள வந்திருக்காங்க, அதுல இன்வைட் பண்ணிருக்காரு. அவர் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அரசியல பத்தி இது பண்ணிட்டு இருக்காரு. சரியான கண்டென்ட் நல்லா இருக்கு. ஆனா இதுல என்ன, இது நியூஸ் என்னன்னா, அரசியல்வாதிங்க பில்டிங்ஸ் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒழுங்காக கட்டலைன்றதுக்காக தான் இந்த நியூஸே இது. கண்டென்ட்டோட இந்த படத்தோட நியூஸே இது. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க லைட்டாக. ஆமாம், ரெண்டு வாட்டி உயிரோட இறந்து இறந்து திரும்ப உயிரோட வரான், அதுவெல்லாம் பார்க்கறதுக்கு ஓகேவா இருக்குது. ஃபைனலாக வந்து உயிரோட வந்து இது பார்க்கறதுக்கு ஒரு ஓகே இருக்கு. அவ்வளோதான், படம் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். மண்டேலா மாதிரி இருக்கா? மண்டேலா அது ஒரு ஜானரா இருக்கு, நல்லா இருக்கும். மண்டேலாவோட இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஓகே, சூப்பர் ஹீரோ வந்துடலாம் வந்துடலாம், சொல்ல முடியாது. அடுத்த ரஜினின்னு சொல்லிட்டு இருக்காங்களே. தேங்க்ஸ் ப்ரோ. படத்துல என்ன சொல்ல வர்றாங்க? அவங்க எதுவுமே பண்ணல, சும்மா வராங்க போறாங்க. அதுதான்